வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. தொடர்ச்சியாக மத நல்லிணக்கம், தமிழர்களின் வேலைவாய்ப்பு, தமிழ்நாட்டில் அந்நியர்களினுடைய ஆக்கிரமிப்புகள், குறிப்பாக வட இந்தியர்கள், மார்வாடிகள், இவர்களுடைய ஆக்கிரமிப்பு வணிக தளத்தில், பொருளாதார தளத்தில், கலாச்சார பண்பாட்டு தளத்தில், இதன் அடுத்த கட்டமாக தேர்தல் தளத்தில் வரப்போகுது. இது போன்ற எச்சரிக்கையை தொடர்ந்து ஜீவா டுடே நம்ம தமிழ் சமூகத்துக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் பாலின சமத்துவம், தீண்டாமை ஒழிப்பு, இங்கு நடைபெறுகின்ற சாதிய மோதல்கள், இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல், யாருக்கு லாபம், இதையெல்லாம் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மாநாடு மதுரையில் நடைபெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு கட்சிகளும் அந்த கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க. இது தொடர்ச்சியாக பெரியார் காலத்திலிருந்து, நீதி கட்சி காலத்திலிருந்து தமிழர்கள், தமிழ்நாடு எழுப்புகின்ற ஒரு முக்கியமான கோரிக்கை. அது நீண்ட நெடிய காலமாக திட்டமிட்டு இந்த ஒன்றிய அரசும் சரி, இந்த ஒன்றிய அரசுன்னு இல்லை, தொடர்ச்சியாக டெல்லி அரசும் சரி, ஆதிக்கவாதிகளும் அதிகார வர்க்கமும் அந்த விஷயம் நடந்துடக்கூடாதுன்னு திட்டமிட்டு சில வேலைகளை பண்ணிட்டு வராங்க. ஆனால் அதை எதிர்த்து அதை நாங்கள் நடத்தியே தீர்வோன்னு இப்போ தமிழர்கள் ஒன்று கூடியிருக்கிறாங்க. தமிழக கட்சிகளும் இதற்கு ஆதரவு தரணும். நமது மாநில அரசு, நமது முதலமைச்சரும் அதை செய்வார்னு நான் நம்புகிறேன். அது என்ன என்ன திட்டம் அப்படிங்கிறது குறித்து தான் இப்போ நான் பேச போகிறேன். அதற்கு முன்பு நம்ம ஜீவாட்டுடைய ஊடகத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. ஃபேஸ்புக்லேயும் ஜீவாட்டுடையங்கிறத ஃபாலோ பண்ணி ஆதரவு தாங்க. நன்றி. தமிழ்நாட்டில் தற்போது இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த விவாதம் வரும்போது சாதிவாரி கணக்கெடுப்பும் எடுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வந்திருக்கு. இது என்னங்க சாதிவாரி கணக்கெடுப்பு? சாதி ஒழியணும், சாதி வேறுபாடு களையணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். கண்டிப்பாக அதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. அப்போ சாதிவாரியாக கணக்கெடுப்பு கவர்மெண்ட்டே எடுக்கலாமா? அப்படி எடுத்தால் சாதி வளர்ந்துடாதா? இது சாதி வெறியை தூண்டிடாதா? இந்தந்த ஜாதி உழவு எண்ணிக்கையில் இருக்காங்கன்னு தெரிஞ்சால் அடிதடி வந்துடாதா? சாதி பெருமிதம் ஏறிடாதான்னு இப்படியான ஒரு பரப்புரை தொடர்ச்சியாக சொல்கிறாங்க. இதை நீங்கள் மேலோட்டமாக கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆமாம்ல, கவர்மெண்ட் ஜாதி ஒழிக்கணும்னு சொல்லுது, அப்புறம் ஜாதியை வளர்க்குது. கவர்மெண்ட் ஜாதியை ஒழிக்கணும்னு சொல்கிறாங்க இந்த பெரியாரிஸ்ட்டு, அம்பேத்கரிஸ்ட்டு, கம்யூனிஸ்ட்டுகள், இந்த தமிழ் தேசியவாதிகள்லாம், ஆனால் பள்ளிக்கூடத்தில் மட்டும் ஜாதி கேட்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு இந்த ஜென்டில்மேன் படத்தை பார்த்துட்டு, பாலச்சந்தர் படத்தை பார்த்துட்டு திட்டமிட்டு ஜாதியை ஒழிக்கணும்னா சர்டிஃபிகேட்டை கிழிச்சு போடணும்னு கமலஹாசன் மாதிரியான பாணியில் நம்மளை சிந்திக்க வச்சுட்டாங்க. அது சில பத்திரிகைகள் திட்டமிட்டு இப்படி பிரச்சாரம் செஞ்சு பிரச்சாரம் செஞ்சு சாதியை ஒழிக்கிறதுனா பள்ளிக்கூடத்தில் சாதியை ஒழிக்கிறது, கல்யாணம் வந்து ஒரே சாதியில் ஒரே சடங்கில் பண்ணணும், தாலி சடங்கு சம்பிரதாயம்லாம் ஒரே சாதியில் இருக்கணும், எவ்வளோ படிச்சிருந்தாலும் எவ்வளோ முன்னேறி போனாலும் தேடி பார்த்து ஒரே கோத்திரத்தில் பண்ணணுங்கிறதுலாம் ரொம்ப சரியாக பத்திரிகைகள் மெயின்டைன் பண்ணுது. அந்தந்த ஜாதியில் தான் கல்யாணம் பண்ணணும்னு மேட்ரிமோனியில் போடுது. அதையெல்லாம் வளர்க்குறதுக்கு கவர்மெண்ட் உதவி செய்யலாம், பத்திரிகைகள் இது பண்ணலாம், சினிமாக்களில் அந்த சடங்குகளை பெருமைப்படுத்தி, சீரியல்களை ஒரே ஜாதி திருமணங்களை பெருமைப்படுத்தி வசனங்கள் வரலாம், காட்சிகள் வரலாம், அதெல்லாம் தப்பு இல்லையா? அதெல்லாம் ஜாதியை வளர்த்துறாதான். ஆனால் சாதி வாரி இடஒதுக்கீடு, சாதி அடிப்படையில் கல்வி வாய்ப்பு, சாதி அடிப்படையில் வேலைவாய்ப்பில் முன்னுரிமைன்னு சொன்னால் அதனால தான் ஜாதி வந்துடுது. ஐயோ, இல்லைன்னா ஜாதியே இருக்காதே, நாங்கள் யாருமே ஜாதி பார்த்து கல்யாணம் பண்ண மாட்டோமே, ஜாதி பார்த்து கோவில் கிடையாதே, ஜாதி பார்த்து தெரு கிடையாதுங்கிற மாதிரி ரொம்ப அபத்தமாக பேசுவாங்க. இவங்களுடைய உண்மையான நோக்கம் ஜாதி ஒழியக்கூடாது, ஜாதியை ஏற்றத்தாழ்வுகள் இருக்கணுங்கிறது தான். ஆனால் இப்போ தமிழர்கள் உணர்ந்துக்கிட்டாங்க, பல்வேறு விஷயங்களில் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது தான் எந்த சமூகம் அதிகமாக வேலைவாய்ப்பில் பலன் பெற்றிருக்கிறாங்க, எந்த சமூகம் அதிகார வர்க்கத்தில் இடம் பெற்றிருக்கிறாங்க இப்படிங்கிற அந்த உண்மை தெரியும். அது தெரியாமல் ஒவ்வொரு ஜாதியும் நாங்கள் 1 கோடி இருக்கோம், 85 லட்சம் இருக்கோம், 2 கோடி இருக்கோம் அப்படின்னு எந்த ஜாதியை கேட்டாலும் அப்படி சொல்கிறாங்க. அது உண்மையாக என்னன்னு யாருக்குமே தெரியாது. கேட்டால் 83 ஒரு கமிஷனில், அம்பாசாங்கர் கமிஷனில் வந்துச்சு, சட்டநாதன் கமிஷனில் இவ்வளோ வந்திருக்கு, இப்படியே ஒவ்வொரு சமூகமும் தங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா சமூகமும் நாங்கள் 10 மாவட்டத்தில் சேர்த்து 80 லட்சம், 3 மாவட்டத்தில் சேர்த்து 40 லட்சம், இப்படி எல்லா சமூகமும் சொல்கிறாங்க. இந்த சமூகம் அந்த சமூகம் இல்லை. இப்போ எந்த சமூகம் எண்ணிக்கையில் பெருசாக இருந்தாலும் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. நான் என்ன கேட்குறேன், அந்தந்த சமூகம் அவ்வளவு எண்ணிக்கையில் இருக்கிறாங்கன்னா அதற்கு தகுந்தாற்போல் நீதிபதிகள் நியமனத்தில் இருக்கிறாங்களா? இப்போ வன்னியர் சமூகம் தமிழ்நாட்டில் எண்ணிக்கையில் பெரிய சமூகம்னா நீதிபதிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? உயர்நீதிமன்ற நீதிபதியில் ஒருத்தர் கூட கிடையாது, கிருபாகரன் மட்டும் இருந்தாருன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒவ்வொரு சமூகத்துலேயும் எத்தனை பேர் ஐபிஎஸ் ஆகியிருக்காங்க, எத்தனை பேர் ஐஏஎஸ் ஆகியிருக்கிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பில் எத்தனை சமூகம் இருக்குது, தேவர் சமூகம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பில் நிறையா இருக்கிறாங்களா, எண்ணிக்கையில் பெரிய சமூகம்னு சொல்லக்கூடியவங்க உடையார் இருக்கிறாங்களா, ஆசார், இப்படி நீங்கள் பகுத்து பார்த்தீங்கன்னா பல சமூகங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சுகிறது. அதிகார வர்க்கத்தில்
நிறைய சமூகங்கள் இருப்பதில்லை, துணைவேந்தர் நியமனத்தில் இருப்பதில்லை, தலைமைச் செயலாளர், முதன்மைச் செயலாளர் இது மாதிரியான பதவிகள் பொறுப்புகளெல்லாம் இப்போ எண்ணிக்கையில் பெரிய சாதின்னு சொல்கிற சமூகங்களும் இல்லை, எண்ணிக்கையில் எளிய சமூகம்னு சொல்லக்கூடிய வண்ணார், நாவிதர் இந்த மாதிரி சமுதாய மக்கள், ஆசாரி, குயவர் இந்த மாதிரி சமுதாய மக்களும் இல்லை. இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, எம்எல்ஏல எத்தனை மக்களுக்கு பொதுவான தெரியும் தெரியுமா, எம்எல்ஏ எத்தனை ஜாதி, நம்ம ஜாதிக்காரன் எத்தனை எம்எல்ஏ, எம்பியில் எத்தனை பேர் இருக்கிறான், ராஜ்யசபா நம்ம ஜாதிக்காரனுக்கு கொடுத்தானா, மந்திரி சபை, இந்த மாதிரியான கேள்விகளை கேட்டு இந்த அடையாள அரசியலுக்குள்ளே நிற்கிறாங்க. இதில் அந்தந்த மாவட்டங்களில் பெரும்பான்மையாக இருக்கிற சாதிகளுக்கு எம்எல்ஏ பதவி, அமைச்சர், மாவட்ட செயலாளர், ராஜ்யசபா எம்பிலாம் ஓரளவு கிடச்சிருது, புரியுதுங்களா, இந்த கணக்கிலேயே முடிஞ்சு போகுது. இந்த ஆட்டத்துக்குள்ளே வராத பல சமூகங்கள் இருக்கிறாங்க, அதாவது அந்த மாவட்டத்தில் அவங்க பெரும்பான்மையாக இருக்க மாட்டாங்க, மூணாவது நாலாவது சமூகமாக இருப்பாங்க, அவங்களுக்கு எம்எல்ஏ சீட்டும் கிடைக்காது, எம்பி சீட்டும் கிடைக்காது, அமைச்சர் பதவியும் கிடைக்காது, துணைவேந்தர் பதவியும் கிடைக்காது, ராஜ்யசபாவும் கிடைக்காது. இப்படி பல சமூகங்கள் எல்லா மாவட்டத்திலையுமே இருக்கிறாங்க. இன்னும் சில சமூகங்கள் பெரும்பான்மை சமூகங்கிற பேரில் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது, பெரும்பான்மையாக இருப்பாங்க எதுவுமே கிடைக்காது. அந்த மாவட்டத்தில் உள்ள எண்ணிக்கையில் சிறிய சமூகங்களுக்கு எல்லா வாய்ப்பும் கிடைக்கும், அரசியல் வாய்ப்பு, பொருளாதார வாய்ப்பு, துணைவேந்தர் மாதிரி பதவிகள், தலைமைச் செயலாளர் பதவிகள், அந்த மாதிரி கேட்டகரி சில பேர் இருக்காங்க. சில சமூகங்கள் பெரும்பான்மை சமூகமும் கிடையாது, அதே சமயம் எண்ணிக்கையில் சிறுசாக இருந்தாலும் ஒரு லாபி பண்ணி ஒரு அதிகார மையத்தை நெருங்குற அந்த வசதி வாய்ப்பும் இருக்காது. இப்போ குறிப்பாக குறிப்பிட்ட வண்ணார் சமுதாய மக்கள், நாபிதர், ஆசாரி போன்ற சமூகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க தீர்மானிக்கிற அளவு பெரும்பான்மை சமூகம் கிடையாது, இவங்களுக்கு வாய்ப்பும் கிடைக்காது. சில சமூகங்கள் எண்ணிக்கையில் சின்னசாக இருந்தாலும் எப்படியாவது உள்ளே புகுந்து அதிகார மார்க்கத்தில் வேறு மாதிரி நியமன பதவியெல்லாம் நிறையா போயிடுவாங்க. இப்படியாக பல்வேறு சமூகம் கூறாக பிரிஞ்சிருக்கு. இதை பயன்படுத்திக்கிட்டு சாதியவாதிகள் பார்த்தியா, அந்த சாதிகாரன் எல்லாத்துலேயும் இருக்கிறான், நம்ம இவ்வளோ இருந்தும் இல்லை, பார்த்தியா எல்லாத்தையும் அவங்க அனுபவிக்கிறாங்க, நம்மளை மாதிரி ஆட்களுக்கு எப்பவுமே வாய்ப்பு கிடைக்காது. இது லாஜிக்காக பார்த்தா சரியும் கூட. இதை வச்சுக்கிட்டு ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தோடு நெருங்க முடாமல் அவங்கள போட்டியாகவும் இவங்க வச்சது தான் சட்டமாக இப்படியே ஒரு சின்ன சின்ன பகைமை உணர்வோடையே சமூகம் வந்து வளர்வது ஏற்புடையதல்ல. நான் என்ன சொல்கிறேன், இதற்குத்தான் இடஒதுக்கீடு அமுல்படுத்தப்பட்டு இத்தனை ஆண்டு காலம் ஆகுது, நீதி கட்சி காலத்திலேருந்து இருக்குது. இந்த சூழ்நிலையில் எத்தனை பேர் முன்னேறி இருக்கிறாங்க, இவங்க ஒரு பக்கம் இடஒதுக்கீடுனால பிசிஎஸ்சிலாம் படித்து வந்துட்டாங்க, அந்த பிற்படுத்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள்லாம் எல்லா இடத்துலையும் வந்துட்டாங்க, எல்லாம் அவங்களாம் பாஸ் மார்க் வாங்கி வச்சுட்டாங்க, ஃபெயிலானவெல்லாம் டாக்டர் ஆகிட்டான்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை சங்கர் படங்கள், பாலச்சந்திர படங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க சில பத்திரிகைகள்லாம். அதனால் ஏதோ டாக்டர் ஒரு எஸ்சி டாக்டர் ஆகிட்டா அவங்களாம் திறமை இல்லாதவங்க, ஒரு தேவர் வன்னியர்லாம் டாக்டர் இன்ஜினியர் ஆகிட்டா திறமை இருக்காது, எல்லாம் எம்பிசி கோட்டாலையும் எஸ்சி கோட்டாலையும் வந்தவங்க, டிஎன்டி கோட்டா இவங்களுக்குலாம் என்ன தகுதி இருக்குதுன்னு திட்டமிட்டு ஏதோ மெரிட் கோட்டாவில் வந்தவங்க தான் அறிவாளி மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதுவரையும் எந்த ஒரு வன்னியர் சமுதாயத்தை, ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த டாக்டரோ இன்ஜினியரோ ஒரு பெரிய இடத்துக்கு போய் அவங்க வந்து கிட்னி திருடினதாகவோ அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் சொத்தை கொள்ளையடித்ததாகவோ இதுவரையும் ரிசல்ட் கிடையாது. முதல் தலைமுறையாக படித்துட்டு போகிற மருத்துவர்களும் டாக்டர்களும் தான் இந்த நாட்டின் அடையாளங்களாக இருக்கிறாங்க, பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்து போகிறவங்க தான், இந்த 50 ஆண்டுகால இடஒதுக்கீட்டில் படித்தவங்க தான். அப்போ இப்படிப்பட்ட சூழலில் சாதிவாரி கணக்கெடுப்புன்னு ஒன்று நீங்கள் எடுத்துனீங்கன்னா தான் எந்தெந்த சமூகம் வந்திருக்கு, எந்தெந்த சமூகம் வராமலே இருக்குது. பிசிக்குள்ளேயே சில கம்யூனிட்டிஸில் ஒரு 10 சமூகம் மட்டும்தான் வாய்ப்பு பெறுது, பிற சமூகங்கள்லாம் எந்த வாய்ப்பும் கிடைக்காமல் இருக்குது. எம்பிசிலையும் அப்படி தான், சில சமூகங்கள் மட்டும்தான் வாய்ப்பு பெறுது, கேட்டால் எம்பிசி கோட்டா இருக்குங்கிற பேரில் அந்த ஒரு சில சமூகங்களை அனுபவிச்சுட்டு மீதி இருக்க 20 சமூகம் ஒண்ணுமே கிடைக்காம போயிருது. இப்படியான சூழலில் இதை எப்படி சரி செய்வது, எந்த சமூகத்துக்கடையிலும் பகைமை வராமல் சரி செய்யணும்னா ஒரு முறையான புள்ளி விவரத்தை தந்துருங்க. முத்தரையர் சமுதாய மக்கள் டெல்டா மாவட்டம் முழுக்க அதிகம் இருக்கிறாங்க, தென் தமிழகத்தில் இருக்கிறாங்க, அவங்க எங்கேயாவது அதிகார வர்க்கத்தில் இருக்கிறாங்களா, தலைமைச் செயலாளராக இருக்காங்களா? மீனவர் சமுதாய மக்கள் தமிழ்நாடு முழுவதும் எல்லையோர பகுதியில் இருக்கிறாங்க, மையப்பகுதியில் இருக்கிறாங்க, அவங்க எங்கேயாவது நீதிபதியாக இருக்கிறாங்களா, தலைமைச் செயலாளர் ஆகியிருக்காங்களா, துணைவேந்தர் ஆகியிருக்காங்களா, எத்தனை மீனவர்கள் அப்படி ஆகியிருக்கிறாங்க, குறவர் சமுதாயம்னு ஒரு தமிழ் குறவர்கள், மலை குறவர்கள் அவங்களாம் என்ன என்ன அங்கீகாரம் கிடச்சிருக்கு, என்ன கேட்டகரியில் வர்றாங்க, எத்தனை பேர் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்காங்க, எத்தனை பேர் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறாங்க, இதையெல்லாம் நீங்கள் புள்ளி விவரம் எடுங்க. இது எல்லாத்தையும் வெறும் அரசியலாக பேசாமல் புள்ளி விவரங்களுடன் பேசும்போது அந்த சமுதாய எல்லா சமுதாய மக்களுக்கும் கிடைக்கும். நான் அதை தான் சொல்கிறேன், வன்னியர் மக்கள், பிரமலைக்கல்லர்கள், குறவர்கள், முத்தரையர்கள், ஆசாரிகள், வண்ணார் சமுதாயம், நாவிதர் சமுதாயம், இன்னும் பேர் வெளியே தெரியாத சமூகங்கள் இருக்கிறாங்க, தேவாங்க செட்டியார் இருக்கிறாங்க, சௌராஷ்டிரா இருக்கிறாங்க, பத்மசாலியர்னு இருக்கிறாங்க, இவங்களாம் என்னவாக இருக்கிறாங்க, குலத்தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களா, குடும்ப தொழில் தான் பண்ணுறாங்களா, பலசரக்கடை தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா, ஏ இந்த மாதிரி தான் முன்னேறி இருக்கிறாங்களா, இல்லை பெரிய பெரிய தொழிலதிபர்களாகி உலகளவில் மல்டிநேஷ்னல் கம்பெனியில் சிஇஓவாக இருக்கிறாங்களா, எல்லாம் கணக்கெடுப்பு எடுங்க.
அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாதான் இடஒதுக்கீடு வந்ததுக்கு பிறகும் இடஒதுக்கீடை இடஒதுக்கீடுலாம் கெட்டுப்போச்சுன்னு தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்கிறாங்களே அந்த சமூகம் மட்டும்தான் முன்னேறி இருக்குங்கிற உண்மை தெரியும். அதனால தான் இத்தனை ஆண்டுகாலமாக ஒன்றிய அரசு 1931 பிரிட்டிஷ்காரங்க எடுத்ததுக்கப்புறம் எடுக்கவே இல்லை. 41 அந்த உலகப்போர் வந்துச்சு எடுக்கலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பே எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் எடுத்தால் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாலுமே உயர் பொறுப்புகளில் பிசியை வரவிடாமல் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்க சூழ்ச்சி வெளியே தெரிஞ்சிடும். வெளியே கேட்டால் நாங்கள் எல்லாருக்கும் ரிசர்வேஷன் கொடுக்குறோன்னு வெளியே ஒரு பிரச்சாரத்தை செஞ்சுக்க வேண்டியது. உள்ளுக்குள்ளே முக்கியமான கிரேடில் அவங்க வரவிடாமல் பண்ணிக்கிறது. உள்ளுக்கு முக்கியமான கிரேடில் முழுக்க பிசிஎஸ்சி இல்லாமல் ஃபார்வர்டு கம்யூனிட்டியை மட்டுமே வச்சு நிரப்புகின்ற சதி இந்தியா முழுக்க நடக்குது. ஆகவே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் மட்டுமே, அதுவும் மாநிலங்கள் கையில் எடுக்கணும். இவங்க இந்தியா கையில் அதை கொடுக்கறது கூட எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அவங்க வந்து எப்படி அதை சரியாக நடத்துவாங்க? மாநில அளவில் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக அதை தகுதியாக எடுக்கணும். அவங்க அப்படி எடுப்பாங்களா இல்லை இந்திய அளவில் பிசி இந்திய அளவில் எஸ்சி எடுப்பாங்களா அப்படிங்கிறது பிரச்சனை. புரியுதுங்களா? இந்திய அளவில் எடுப்பது நமக்கு தேவையில்லை, மாநில அளவில் எடுக்கணும். சவுத்து, தென் தமிழகம், மேற்கு மண்டலம், கடைமடை பகுதி, சென்னை ஒட்டிய பகுதி, நடுநாடு, வேலூர், இப்படி எடுத்து யார் யார் படிச்சிருக்கிறாங்க, யார் யார் முன்னேறி இருக்கிறாங்க, இன்னும் சில பேர் வராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம், ஏன் தொழிலே போகிறாங்க, ஏன் படிப்பில் வரல, டெக்னிக்கில், இந்த மாதிரி ஒரு புள்ளி ஒரு எடுத்தால்தான் இனி அடுத்த கட்டத்துக்கு சாதி ஒழிப்பு அரசியலை, சமூக நீதி அரசியலை நாம் முன்னெடுத்து செய்ய முடியும். இந்த புள்ளி விவரம் டேட்டா இல்லாமல் நம்ம சும்மா வந்து அப்பப்போ வந்து இடஒதுக்கீடு அரசியல் மட்டும் பிசி எம்பிசி கோட்டான்னு பேசிக்கிட்டு இருந்தோம்னா, இப்போ இந்த வன்னியருக்கு 10.5, அங்கிட்டு முக்குளத்தூர் பாதிக்கிறாங்க, முத்தரையர் பாதிக்கிறாங்க, இப்படியே ஒரு சண்டை சச்சரவு மாதிரி மக்கள் மத்தியில் பகமே வந்துடும். அதை தவிர்க்கணும்னா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும், மாநில அரசு அதற்கான முயற்சி எடுக்கணும், தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எடுக்கணும். இது திராவிட கழகத்தின் கொள்கை. பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ச்சியாக இதை வலியுறுத்தினாங்க. விடுதலை சிறுத்தைகள் இதை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வாங்க. இடதுசாரிகளும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இடஒதுக்கீடு குறித்து ஒரு நல்ல பாசிட்டிவான மூவில் தான் இருக்கிறாங்க. அதனால் அவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள், காங்கிரஸும் ஏற்றுக்குவாங்க. ஆகவே இப்படி ஒரு முயற்சியை முன்மாதிரியாக இந்தியாவிற்கே வழிகாட்டும் விதமாக முதலமைச்சர் ஸ்டாலின் எடுக்கணும். இதை இப்போ பல்வேறு கட்சிகள் கோரிக்கையாக வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நீங்களே இதை ஒரு முன்னெடுத்து ஆர்வமாக செஞ்சீங்கன்னா மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம் போன்ற பல்வேறு மாநிலங்களும் உங்களை முன்னிற்படுத்தி இந்த இடஒதுக்கீடு எடுக்கும். இது பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ரொம்ப வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு ஒரு அடுத்த கட்ட புரட்சியாக அது அமையும். எப்படி பெரியார் அவர்கள் 51 அந்த வகுப்பாரி உரிமைக்கு நடத்தினார ஒரு போராட்டம், அந்த போராட்டத்துக்கு இணையான ஒரு முக்கியமான விஷயமாக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அமையும். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதன் மூலமாகத்தான் சாதி பகமையை ஒழிக்க முடியும், அதன் மூலமாகத்தான் சமூக நல்லிணக்கத்தை நிலைநிறுத்த முடியும், எல்லா சமூகத்தினருக்கும் வாய்ப்புகளை நாம் ஒழுங்காக பகிர்ந்து கொடுக்க முடியும். என்ன டேட்டாவும் இல்லாமல் நம்ம வெறுமனே இடஒதுக்கீடு அப்படி மட்டும் பேசிகிட்டு இருந்தால் ரொம்ப அழகாக சுப்ரீம் கோர்ட்டு தமிழ்நாட்டில் 50% மேலே இருக்குது, அவ்வளோதான், ரொம்ப கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, பிசி ரெப்ரன்ஸ்டேட்டிவ் அதிகமாக கொடுக்குறீங்கன்னு பொய்யை சொல்லி சொல்லி உங்களை காலி செஞ்சிடும். அப்புறம் 61%க்கே ஆபத்து வந்துடும். இடபிள்யூஎஸ் மாதிரி 10% 20% ஆக்கிடுவாங்க. அப்புறம் தொடர்ச்சியாக இடஒதுக்கீடே இல்லாத நிலை வந்துடும். ஆகவே இந்த 69% காப்பாற்றுறதுக்காகவாது, வேறு வழி இல்லை, ரொம்ப ஆபத்து வந்துருச்சு, 69%லாம் போகாதுன்னு நினைக்காதீங்க. இவங்க நினச்சாங்கன்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆகவே 69% நம்ம காப்பாற்றணும்னா பிசி ரெப்ரன்ஸ்டேட்டிவ் இவ்வளோ இருக்குது, சாதிவாரி இடஒதுக்கீடில் இவங்க இவ்வளோ எண்ணிக்கையில் இருக்கிறாங்க, இவ்வளோ தான் அனுபவிச்சிருக்காங்கிற டேட்டாவை கொடுத்தா தான் நம்மளை காப்பாற்றிக்க முடியும். இல்லைனா பிற்படுத்தப்பட்ட, முகம் பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீடுக்கே ஆபத்து வந்துடும். அது ஆபத்து வந்துச்சுன்னா அடுத்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடையும் அவங்க காலி பண்ணிடுவாங்க. சும்மா எஸ்சி மேலே ஒரு கரிசனம் இருக்கும் போது அப்பப்போ காமிச்சுக்குவாங்க. அவங்க நோக்கம் பிசி எஸ்சி ரெண்டு பேரும் அழியணுங்கிறது தான். அதனால் அதிகார வர்க்கம் ரெண்டு பேரையும் வளர விடாது. ஆகவே நீங்கள் முறைப்படி ஒரு கணக்கெடுப்பை சமூக நீதியில் அக்கறை கொண்ட இந்த தமிழக அரசு, நமது முதலமைச்சர் எடுத்தே ஆகணும். இது பெரியாரின் கனவு, நீதி கட்சியின் கனவு. கண்டிப்பாக காமராஜர் போன்ற தலைவர்கள் இருந்தாலும் இதை வலியுறுத்தியிருப்பாங்க, கலைஞர் அவர்கள் இருந்தாலும் இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க. ரொம்ப ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கின்றோம், சமூக நீதி ஆபத்தான நிலையில் இருக்குது. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க. இதை வலியுறுத்தி மதுரையில் மாநாடு கூட போட்டிருக்கிறாங்க. பிசி எம்பிசி டிஎன்டி சமுதாய மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. இடபிள்யூஎஸ் 10% எடு, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுன்னு போட்டிருக்காங்க. நல்ல விஷயம். இதை இந்த மாதிரி ஜாதி சங்கங்கள் பேசுவதை விட இடதுசாரிகளும் பெரியாரி அமைப்புகளும் தமிழக அரசும் இதை முன்னெடுக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய கோரிக்கை. இதை நீங்கள் எடுங்க. ஏற்கனவே கர்நாடக அரசு இதுக்கு முன்மாதிரியாக இருக்குது. இதை நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்தியாவுக்கே முன்மாதிரியாக இந்த ஒன்றிய அரசு ஆதரவு தந்தாலும் தராட்டாலும் தமிழக அரசு இதை எடுத்தாகணும். சாதிவாரி கணக்கெடுப்பு தயவுசெய்து எடுத்து அனைத்து மக்களுக்கும் நீங்கள் கொடுங்க. அப்போ தான் அந்நியர் படையெடுப்பு, பிற மாநிலத்தவர் ஆதிக்கம், வடவர் ஆதிக்கம், தமிழனுடைய வேலைவாய்ப்பு பறிப்புக்கிட்டு இருக்க எல்லாத்தையும் நம்ம அப்போ தான் தடுக்க முடியும்.
புள்ளி விவரம் இல்லாமல் நம்ம சும்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா எல்லாத்தையும் டோட்டலாக காலி பண்ணிடுவாங்க. ஆகவே தயவு செய்து நான் இவ்வளோ தூரம் கேட்டுக்கிறது காரணம், சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க, இதுதான் சரியான நடவடிக்கை. தமிழர்கள் வந்து இதுக்காக திரளணும், இதுக்காகத்தான் திரளணும், இதுதான் முக்கியமான விஷயம். தயவு செய்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத ஜீவாட்டுடைய சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இது போன்ற அரசியல், சமூகம், ஜனநாயகம், சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜீவாட்டுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆதரவு தாங்க. நன்றி.